தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதன் நடுவில் பாய்ந்தாலும் ஒரு நதியுண்டு அதன் நேர்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசமுள்ள பரிசுத்த தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமி பால்கடிப்புகளை நடப்பிக்கிறது, கர்த்தருடைய செய்கள் வந்து பாருங்கள். அவர் பூமியை கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒழித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன், அல்லேலூயா.